சிம்பு மற்றும் கௌதம் மேனன் கூட்டணியில் ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் மிக பெரிய வெற்றியை அடைஞ்சது. சிம்பு மற்றும் த்ரிஷாவுக்கு இந்த படம் ஒரு திருப்பு முனையாகவே அமைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கும் த்ரிஷாவை நிறைய பேர் ஜெர்சியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு விண்ணை தாண்டி வருவாயா. அந்த படத்தை தொடர்ந்து மறுபடியும் சிம்பு கௌதம் மேனன் கூட்டணியில் அச்சம் 80 மடமேடா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இந்த படத்தில் அறிமுக நடிகையாக மஞ்சிமா மோகன் நடிச்சிருந்தாங்க. இப்போ சிம்பு கௌதம் மேனன் 3வது முறையாக ஒரு படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துக்கு தான் நதிகளிலே நீராடும் சூரியன்னு பெயரும் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. தாமரை இந்த படத்தோட பாடல்களை எழுத இருக்காங்க. இந்த படத்தோட தற்போதைய நிலை பற்றி தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு, கொரோனாவால் படப்பிடிப்பு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாட்களில் சென்னையில் படப்பிடிப்பை தொடங்க இருக்கும். சூழ்நிலைகள் சரியாக அமைஞ்சதுன்னா வெளிநாட்டில் கூட படப்பிடிப்பு நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கௌதம் மேனன் சொன்ன கதை சிம்புவுக்கு பிடிக்கலையாம். அதனால தான் எழுத்தாளர் ஜெயமோகன் புதுசாக கதையை எழுதியிருந்தார். மேலும் ஜெயமோகன் இப்போ எழுதியிருக்க கதைக்கு நதிகளில் நீராடும் சூரியன்ற தலைப்பு சுத்தமாக பொருந்தவே இல்லையாம். இதனால் தலைப்பை மாற்றலாமா அப்படின்னு படக்குழுவினர் ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்களாம். இயக்குனர் கௌதம் மேனன் படத்துக்கு வேற ஒருத்தர் கதை எழுதுறது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.